அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான தகவல்களோட தான் வந்திருக்கேன் வீடியோவை. கடைசி வரைக்கும் பாருங்க, தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவது தகவல், அந்தலூஸ் பகுதிகளில் கத்தா 3 இருக்கக்கூடிய கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் புதிதாக திறந்திருக்கிற குவைட் பஹ்ரைன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கட்டணம் எதுவுமே அறவிடாமல், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நாட்டுக்கு பணம் அனுப்பி கொடுக்குறாங்க. இவங்க புதிதாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிருக்கிறதால இதனுடைய வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தலாம். இந்த நாட்களில் கட்டணம் எதுவும் அறவிடப்படவில்லை, இன்னும் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு கட்டணம் அறவிட மாட்டோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் பணம் அனுப்பிய ஒரு சகோதரர் இதை எனக்கு உடனடியாக தெரிவிச்சிருந்தார். அந்தலூஸ் பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்க, அந்தலூஸ் பகுதிகளில் இருக்கிறவங்க கத்தா 3 இருக்கக்கூடிய கேபிஇ எக்ஸ்சேஞ்சை நாடலாம். அல் ஷீஃப் மாளிகையில் மன்னருடனான சந்திப்பு. உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் பிரதமர், இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சந்திப்பொன்றை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக குவைத் நாட்டின் அடுத்த முடி இளவரசராக ஷேக் அகமது நவாஃப் அகமது அல் சபா அவர்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல வெளிநாட்டவர்கள் தற்போது நிம்மதியான சூழலை பெருமூச்சை விடலாம். இந்த நாட்களில் எந்த ஒரு சட்ட திருத்தங்களும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்படவில்லை. அனைத்து சட்டங்களும் தற்போதைய சூழலில் வெளிநாட்டவர்களுடைய சட்டங்களை தாண்டி குவைத்தி மக்களுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையுமே தற்போது நிவர்த்தி செய்து வருகின்றார்கள். முதலாவது, குவைத் வாழ் மக்களுடைய, குவைத்தில் இருக்கக்கூடிய குவைத்தி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, சம்பள உயர்வு, கடன் தவிர்ப்பு, லிவிங் காஸ்ட், முக்கியமான இவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான விடயம் லிவிங் காஸ்ட். ஏன்னா குவைத்தில் இப்போ விலைவாசிகள் அதிகமாக இருக்குது. இந்த விலைவாசியால் பொதுமக்கள், குறிப்பாக குவைத்தி குடிமக்கள் ரொம்ப அதிகமான அசௌகரியங்களை சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கணும், அவங்களுக்குரிய கொடுப்பனவுகளை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு பல அமைச்சர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதே போல தான் வெளிநாட்டவர்களும் இதே நாட்டில் தான் வாழ்கிறாங்க, அவங்களும் இதே பணத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் இந்த நாட்டில் சிக்கலாக தான் இருக்குது அப்படின்றத ஒரு சில நல்லெண்ணம் கொண்டவர்களும் ஆலோசிச்சிருக்கிறாங்க. குவைத்திகளுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குதோ அதே போலவே வெளிநாட்டவர்கள் இருக்கும் சம்பளங்களையும் அதிகரித்து கொடுத்தா அவங்களுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் 2 எத்தியோப்பியர்கள் சேர்ந்து ஒரு சவுதி இளைஞனை கொண்டிருந்தாங்க. அவங்கள பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1,00,000 ரியால் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சன்மானமாக. இந்த அடிப்படையில் இப்போது இந்த கொலைகாரர்கள் பிடிபட்டுள்ளனர், எத்தியோப்பியர் பிடிபட்டு இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த சவுதி மக்களும், குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல இப்போதைக்கு போலீஸ் நிலையத்தை வந்து, காவல் நிலையத்தை மொத்தமாக முற்றுகையிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் பலரும் அங்கே ஒன்று கூடியிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் உயிரோடு உள்ளே கொண்டு போய் சேர்த்ததே பெரிய விடயமாக இருந்திருக்கும். ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும், கொலைக்கு கொலை தான். ஏன்னா இந்த அளவு மோசமான கொலைகாரர்கள், 2 பேரும் கொடூரமாக கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக பாரபட்சம் இல்லாத தண்டனைகள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த இளைஞனால் ஏற்பட்டது என்ன அப்படின்றதையும் விசாரிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததான், மிஷ்ரஃப் ஜமியாவில் மேனேஜராக இருந்த ஒரு வெளிநாட்டவருக்கு கிட்டத்தட்ட 25,000 தினார் போனஸாக வழங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி முழு விவரத்தையும் வந்து ஒரு சங்க உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கிறாரு. பாருங்கள், வீட்டு தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லை, குறிப்பாக வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க, கம்பெனிகள் இருக்கக்கூடியவங்க அனைவருக்குமே இந்த போனஸ்ன்றது முக்காஃபாத்ன்றது போனஸுக்கு சொல்லுவாங்க அரபியில். முக்காஃபாத் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மின் ஷஹர் ரமலான் லி ஃபாத் மூம் சவுயின் லா ஸ்லால் ரமலானிய உஸ்லால் முஃபாஜாத் வகைரா மின் ஷஹர் ரமலான் اللي فات تقريبا سنة، بالإضافة إلى أن الأرباح المتوقعة هالسنة ما راح تكون بالحد الأعلى مثل ما تعودوا سكان مشرف أو المساهمين بجمعية مشرف. سمعوا إيش صاير، واللي صاير واللي بقوله اليوم هو جزء من كمية بلاوي حصلت تقريبا مع نهاية 2020
لغاية 2023. مجلس الإدارة الحالي اللي تم انتخابه بشهر 10 اللي فات ما يتحمل مسؤولية هذه البلاوي اللي صارت، لكن أيضا ما أدى الدور الحازم على الأقل بتقديري لهذا الموضوع. كل اللي بقوله اليوم هو موثق وبتقارير رسمية موجودة، ما راح أعرضها الحين لأنها موجودة في ملفات وزارة شؤون، لكن أبيكم تعرفون اللي صاير بالضبط. هذا مدير مالي، مدير مالي في شهر 1 2020 اتخذوا بحقه مجلس إدارة جمعية مشرف قرار إداري، عقوبة إدارية، بعدها بيوم على طول قدم استقالته، خذ مستحقاته، خذ شغله. بسميه هذا المدير، بسميه بنيامين، مو ما هو اسمه بس بسميه هذا الاسم لأنه راح أستعين هالاسم وايد. خذ مستحقاته بشهر 5/1/5، غادر الكويت، راح ديرته وانصرف لك كل شيء. تم تعيين مدير مالي في جمعية مشرف كويتي الجنسية، عينوه في هذا المنصب. بشهر 11 2020 يا مجلس الإدارة الجديد وألغى القرار الإداري اللي كان صادر بحق بنيامين ورجعه من ديرته واستعان بخدماته مرة ثانية، وحسب الفترة اللي ما كان موجود فيها بنيامين بالجمعية حسبها فترة إجازة خاصة، وصرف له رواتب وعطاء أعلى سلم رواتب متاح اللي هو 2850 دينار بالإضافة إلى مكافأة سنوية 25,000 دينار تقريبا سنويا. أما المدير الكويتي اللي استعانوا فيه واللي كان كفاءة همشوا وخلوا هذا المدير المالي مرة ثانية يرجع اللي هو بنيامين. குதிரை ஜெமியாக்கள்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம், தொடர்ந்தும் ஜெமியாக்கள்ல விலைகள்ல மிகப்பெரிய மோசடி நடக்குது. எத்தனை பேர் இதை தெரியாம போய் உங்களுடைய பணத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு தெரியல. முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்க. இரண்டு ஒரே பொருள் ஆனா விலையில எந்த அளவு ஏற்றத்தாழ்வு. دينار كم؟ 130. هذا كم؟ رد حطهم هذيلا اثنين. شنو هذيلا؟ هذيلا نفس الشيء؟ نفس الشيء. بصل ما شوف. حط لي واحد فيهم. حط لي واحد فيهم. كم سعره؟ حط لي اياه. خلنا نشوف كم؟ 130. حط الثاني مع الكمر. دينار 560. بس الحين تحسب لي اياه 130 ولا 190 ولا دينار 560. தலையே விரைச்சு போகிற அளவுக்கு இருக்குது இல்லையா. ஒரு தினார் 560 ஃபில்ஸ், அதுல உண்மையான விலை 130 ஃபில்ஸ். ஆனா இதோடைய விலை இன்னொரு பாக்கெட்ல அடிச்சிருக்கிறாங்க, ஒரு தினார் 560 ஃபில்ஸ். யோசிச்சு பாருங்க, இத மாதிரி ஒரு 10 பாக்கெட்டை நாம வாங்கி போடுறோம், அதே மாதிரி நிறைய பொருட்கள் வாங்குறோம். ஒரு சாதாரண ஒரு 100 தினாருக்கு நாம பொருட்கள் வாங்குறோம், அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி பேக்கெட்ல ஒரு 10 தூக்கி போட்டோம்னா நம்மளுடைய நிலை என்ன? 15 தினார் இந்த பொருளுக்கு மட்டுமே வந்துடும். 15 தினாருக்கு மேல இந்த பொருளுக்கு மட்டுமே வந்துடும். ஆனா வெறும் 1.5 தினார்ல முடிய வேண்டிய விடயத்தை 15 தினார் வரைக்கும் ஃப்ராடு பண்றாங்க. இது சம்பந்தமா உடனடி விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகம். எதிர்வரும் ரமதான் மாதத்துக்கு முன்னாடியே விலைகளுடைய பட்டியல், விலைகளுடைய தாக்கங்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத டெக்னிக்கல் குழு மற்றும் அதுக்குரிய தலைவர் ஃபைசால் அல் அன்சாரி அவர்களுடன் இணைந்து உடனடி சோதனைகள் அனைத்தையுமே மேற்கொள்றாங்க எல்லா ஜமியாக்கள் சூப்பர் மார்க்கெட் إلا كاريغا الليمي. إذا فيديو وزارة التجارة والصناعة متمثلة في فريق الجهاز الفني للجنة الاستشارية للإشراف على السلع وتحديد أسعارها بجولة تفتيشية على الجمعيات التعاونية لمتابعة ومطابقة السلع وأسعارها مع لوائح الوزارة النظام الإلكتروني ومع رؤية كويت جديدة وتفعيل منظومة التحول الرقمي في البلاد. قامت وزارة التجارة والصناعة من خلال فريق الجهاز الفني بتطبيق نظام المخالفة الإلكترونية على أي تجاوزات ومخالفات وتحريرها إلكترونيا عبر الأجهزة الذكية. இந்திய நாட்டவர் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். 742 உள்ளூர் மதுபான போட்டல்களோட, உள்ளூர் தயாரிப்பு மதுபான போட்டல்களோட சிக்கியிருக்கிறாரு. மதுபானம் பாவிக்கிறவங்க, இந்த மதுபானத்தை விற்கிறவங்க கவனமாயிருங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறதா இல்லை, உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த தகவலை சொல்கிறது இல்லை. அதே மாதிரி குற்றவியல் நீதிமன்றம் 2 இளைஞர்கள், குவைத்து இளைஞர்களுக்கு மன்னிப்பு வழங்கியிருக்கிறாங்க. போதைப்பொருள் பாவனையால், போதைப்பொருள்
வைத்திருந்த குற்றத்துக்காக பிடிபட்டவங்க. அவங்களுக்கு இதுக்கு பிறகு நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க, இதுக்கு பிறகு நாங்க பாவிக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க, அதே மாதிரி நீங்க இதுக்கு பிறகு நல்லவங்களா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அது குவைத்து இளைஞர்களுக்கு மட்டும்தானா, வெளிநாட்டவர்களுக்கு இல்லையா? வெளிநாட்டவர்களுக்கு உண்மையிலே தொடர்ந்துமே அநீதிகளுக்கு மேல அநீதிகள். அவங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, சாயிக் 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 ஹத்தாமா ஹத்தாமா அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போகும். அதில் பேசக்கூடிய அமைச்சர் தான் இவங்க. மறுபடியும் வெளிநாட்டவர்களை தாக்குறதுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. الخبرات الكويتية متى بتصير بصيرون ليفل مستشارين إذا بتستمرون تجيبون من الدول العربية؟ أما الآن الأوان تغير الزمن وتغيرت الكوادر وتغيرت تركيبة سكانية وعندي 20 عاطل عن العمل وعندي كفاءات موجودة في أجهزة الدولة، هذيل يكونون مدربين، هذيل يرقون إلى أنهم يكونون في مستوى مستشار. تجيب 30 من دولة عربية ليش؟ أتحملهم وأتحمل أهاليهم وكروت الزيارة مالتهم وبرواتب خيالية، أحدهم ساكن في فندق لمدة سنة ما تقدر يدبر له شقة. ஏன் குவைத்தில் ஆலோசகர்களே இல்லையா, படித்தவர்களே இல்லையா? ஏன் எல்லாத்துக்கும் வெளிநாட்டவர்களையே வைத்திருக்கிறாங்க? குவைத்தி மயமாக்கல் திட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, எப்போ ஆரம்பிக்க போகுது? அதுதான் அவங்களுடைய கேள்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழலில் 2022-2023 கிட்டத்தட்ட 70,000 வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் அதிகமானவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் தன்னுடைய வேலையை வந்து மாற்றி வேறு இடங்களில் செஞ்சவங்க, குறிப்பாக காதிம் வீசா ஷூன் வீசாவில் வேலை பார்க்குறவங்க வெளியில் வேறொரு இடத்துல போய் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கு அனுமதித்தது யார்? கஃபில். ஆனால் கடைசியில் தண்டனை அனுபவிக்கிறது வெறும் வெளிநாட்டவர்கள் மட்டும்தான். ஏன், அவங்க அக்காமா அடிச்சு கொடுத்துட்டு அடுத்த செகண்டே வீட்டை விட்டு பாஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டுக்கிறாங்க. எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுறாங்க. இதுதான் இப்போதைய சூழல். அடுத்ததாக நேற்றைய தினம் 40th ரிங் சாலையில் ஒரு வாகன விபத்து. ஒரு வாகனம் முற்றாவதே தீக்கரையாக இருக்குது, இன்னொரு வாகனம் சேதமாக இருக்குது. இதில் 4 பேர் படுகாயங்களோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன? குவைத்தில் இருக்கக்கூடிய வீதிகளுடைய தன்மை. ஆனால் இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இல்லை. தொடர்ந்துமே பாதிப்பு, தொடர்ந்துமே காயங்கள், தொடர்ந்துமே உயிராபத்துக்கள். எத்தனையோ பேருடைய உயிர் பறிப்போயிருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், ஓட்டுநர்களே வீதிகளுடைய தன்மை எந்த அளவு மோசமாக இருக்கிறதுன்னு தெரியும். ஆனால் சில வண்டிகளுடைய டயருடைய விலை எவ்வளோ இருக்கும் தெரியுமா? இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். شوفوا هذا واحد وهذا الثاني، اثنينهم تقريبا سعرهم 120 دينار تقريبا. طبعا هذا قاعد نتكلم عن العادي مو البريلي. يلا وادفع. ما ادري متى يعدون هالشوارع هذه. இந்த நபர் சொல்றாரு 2 டயர்களும் இப்ப வெடிச்சிருக்குது. இந்த டயர்களோட விலை பாத்தீங்கன்னா 420 தினார். பென்லி இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரேஞ்ச் ரோவர், இப்படி எத்தனையோ கார்கள் இருக்குது. பிஎம்டபிள்யூ இருக்குது, வோல்ஸ்வாகன் இருக்குது, அதே மாதிரி மெர்சடிஸ், இந்த மாதிரி எத்தனையோ கார்கள் இருக்குது. ஆனால் இந்த கார்களுடைய டயர்களுடைய விலைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுது. இப்போ இந்த நபர் சொன்னது 420 தினார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஓட்டுநருடைய கையால் உடஞ்சி இந்த ஓட்டுநருக்கு தான் இதை சரி செய்யணும் அப்படின்ற நிலைமை வந்தால் 420 தினாரை யோசிச்சு பாருங்க. 4 மாதம் சம்பளம் இல்லையா? நாட்டுக்கு பாதி அனுப்பிட்டு பாதியை மிச்சம் பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே சம்பளத்தை மிச்சம் பிடிக்கணும். எல்லாம் நம்ம தலையிலே தான் வந்து விடியுது. கவனமாக இருங்க ஓட்டுநர்களை, தயவு செய்து. அடுத்ததாக குவைத்தில் நாம் எல்லாரும் ஒவ்வொரு விடயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். என்னது? ஒவ்வொரு பயிர் செய்கைகளை. கடைசியில் நிலக்கடலை கூட விளைய வைக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு குவைத். பாருங்கள் பச்சை நிலக்கடலை. நம்ம நாட்டில் பச்சை நிலக்கடலை வந்து ரோட்டில் வேக வச்சு விற்பாங்க, இல்லை வறுத்து விற்பாங்க. இப்போது இந்த நாட்டிலையும் அதே வியாபாரம் ஆரம்பிக்கும் போல் தெரியுது. ஏன்னா சோளக்கதிர் வந்துடுச்சு, நிலக்கடலையும் இதோ வந்துடுச்சு, பச்சை பட்டாணி, இது மாதிரி பல காய்கறிகள், பல வகைகள்
பயிர் வகைகள் மற்றும் சில தானிய வகைகளை வந்து குவைத்தில் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய நாடு, குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரையில், இலங்கையில் எந்த ஒரு உற்பத்தியும் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இல்லை. அதே போல் உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்காவது அது சரியாக உபயோகப்படுமான்னு பார்த்தா அதுவும் நெருப்பு விலையில் விற்கிறாங்க. ஆனால் அதுலேயும் இந்த விவசாயிகளாவது பயனடைகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, இடைத்தரகர்கள் தான் ஒழிச்சிக்கிட்டு போகிறாங்க. கடைசியில் விவசாயம் செஞ்சவனுக்கும் லாபம் இல்லை, வாங்கி தின்னவனுக்கும் லாபம் இல்லை, நடுவில் இருந்து அதை பேரம் பேசினவங்களுக்கு மட்டும்தான் லாபம். இதுதான் இப்போயே உலக சூழல். ஓகே நண்பர்களே, எல்லா தகவலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வீடியோவில் சந்திக்கலாம்.